ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சரி, வாங்க இன்றைக்கி ப்ளாக் பார்க்கலாம். இன்னும் ரெண்டு நாளில் எங்கள் கோவில் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கள் கோவில் அப்படின்னா எங்கள் கேம்பில் வந்து உள்ளே வந்து ஒரு கோவில் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா போலீஸ் கேம்ப்லேயுமே ஒரு கோவில் இருக்கும். அதே மாதிரி எங்கள் கேம்பில் வந்து புவனேஸ்வரி அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாளை கழிச்சு வந்து கலசாபிஷேகம் வந்து நடக்க போகிறாங்க. அதாவது வந்து கோவிலோட மகா கும்பாபிஷேகம் ஆண்டு விழா. ஸோ மகா கும்பாபிஷேகம் அந்த நாள் வந்து ஆண்டு விழா மாதிரி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து ஆனால் கோவிலுக்கு வந்து போகக்கூடாது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத் இருந்ததுனால 4 மந்த்துக்கு வந்து கோயிலுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கோயிலுக்கு போகலினாலும் பரவாயில்ல, நம்ம கேம்பில் தானே அம்மா இருக்காங்க, அம்மாவை வந்து திருவீதி உலா எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அம்மா நம்ம வீட்டுக்கு கிளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4th பிளாக்ல இருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்கு கிளையும் வந்து அம்மா வந்து தேங்காய்ப்பழம் வந்து வாங்க வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம வீடு வந்து சாமி கும்பிட்றமோ இல்லையோ, வீடு வந்து க்ளீனாக இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒர்க்காக வந்து நான் வந்து ஷெடியூல் போட்டுட்டேன். ஸோ என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஷெடியூல் போட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு தான் நான் வந்து வீட்டு வேலையும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ பேலன்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் ஷெடியூல் போட்டு பார்த்தோன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ணுறது தான் முதல்ல நான் வந்து நோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா பெட்ஷீட் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே பெரிய வேலை வந்து நமக்கு வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம வாஷிங் மிஷினில் லோட் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட துவச்சி காய போட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப மடித்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இல்லையா? ஸோ வேலைக்கும் போயிட்டு எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து முதல்ல அதை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 to 4:30 வரைக்கும் ஒர்க் இருக்கும். சண்டே மட்டும் ஃபுல் டே ஒர்க் இருக்கும். ஏன்னா சண்டே வந்து நான் வந்து பால் கடைக்கு போயிடுவேன். மற்ற நாள்லாம் எனக்கு வந்து சும்மா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து லீவ் எல்லாம் கிடையாது. ஸோ லீவ் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு உடம்பும் டயர்டாகக்கூடாது, நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், இந்த மாதிரி கிளீனிங் வேலையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் பார்க்க முடியும். காலையில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து பால்கனியில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் இடையில வந்து ஊருக்கெல்லாம் போக வேண்டிய வர வேண்டிய வேலை நிறைய இருந்ததுனால கிச்சன் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை. சரி, முதல்ல அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து குக்கிங்லாம் வந்து எதுவுமே கவர் பண்ணலை. காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி க்ளீனிங், அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு நான் எப்படி நான் ஈவனாக நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கிச்சனில் இருக்க அந்த பாத்திரம், கவுண்டர் டாப் இருக்க அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து சிங்கில் போட்டுட்டேன். அப்புறம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட் லோடு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே லோட் ஆயிடுச்சு. அதை எடுத்து காய போட்டுவிட்டு அடுத்த செகண்ட் லோடு வந்து லோட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கிடையில் நம்ம சின்ன சின்ன துணிகளும் நம்ம வந்து போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி வியர் பண்ணுவோம் இல்லையா? ஹஸ்பண்டோடது என்னோடது ரெண்டு செட் வந்து டெய்லியுமே வந்து கம்பல்சரி ஒரு 4 செட் வந்து கம்பல்சரி சேர்ந்துடும், எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து. அதனால அதே நம்ம வந்து சைட் பை சைடு வந்து லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே, பட் அதுவே நம்ம ரெகுலராக ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டோம்னா நிறைய சேர்ந்துக்கும். அதனால் வந்து அந்த வேலையை தான் நான் வந்து செகண்ட் வந்து பார்த்துட்ருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அது வேலையை பார்த்துட்ருக்கோம். நம்ம போய் மற்ற வேலையை நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸஸ் வந்து செகண்ட் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையோட குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி ரைஸ் வந்து வடிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பாத்திரத்துலேயே போட்டேன். குக்கரில் வந்து இன்றைக்கி நான் வந்து வைக்கலை.
சைட் பை சைட் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன குழம்பு பிளான் பண்ணேன் அப்படின்னா தக்காளி குருமா தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா தக்காளி குருமா அப்படின்னா 2-in-1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில் தோசைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், மதியம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். பட் இன்னும் வீடு வந்து நான் வந்து மா போடல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் நான் வந்து முட்டை தோசை தான் வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு ஒன்று ஹஸ்பண்ட்க்கு ஒன்று முட்டை தோசை போட்டு நார்மலாக இன்னும் 2 தோசை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து குழம்பு வந்து காலையிலையும் சேம் தக்காளி குருமா, மதியம் லஞ்சுக்கும் தக்காளி குருமா அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு வந்து விளாக் வந்து அப்படியே தான் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு வந்து அப்படியே கையோட டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கிடையில் பாத்திரம் வந்து கொஞ்சம் விளக்கு இருந்தது, ஸோ அதெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டீ காஃபி எதாவது போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தால் அதையும் குடிச்சிட்டு டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஸோ அதனால் அது கூட வந்து கொஞ்சமாக கேப்ப மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப்ப தோசை மாதிரி போட்டுக்கிட்டேன். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சமாக கேப்ப தோசை போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிருக்கேன். ஏன்னா காலையில் வச்சுருந்த தக்காளி குருமா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தாங்கிறதுனால இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஹஸ்பண்டுமே வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படியே சைட் பை சைடு வந்து பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்டு வரதுக்குள்ளே பாலை வந்து சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா காஞ்சிரும். ஸோ சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது, ஸோ சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, ஈவினிங் மேலே வந்து ரொம்ப தலைவலியாக இருந்தது. ஸோ அடுத்த வேலையை என்னால் செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. நானும் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிடலாம், தைலம் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். பட் தலைவலி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நான் வந்து ஒர்க் செய்யலை. ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லாமல் நம்ம இன்னும் அதிகமாக செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம ரொம்ப சிக்காயிருவோம். அதனால் சார் முடியலன்னா பரவாயில்ல, டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். காலையில் கொஞ்சம் ஏர்லியராக கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் டேப்லெட்டை மட்டும் போட்டுட்டு ஒரு பாராசிட்டமால் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காலையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். காலையில் எழுந்ததுமே முதல்ல கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கவுண்டர் டாப்பையும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஏரியா வந்து சும்மா மைல்டாக ஒரு வைப் பண்ணிவிட்டு சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வை வந்து லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வேலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காது. இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் வந்து பேலன்ஸ் இருந்த ஒரு 2 பெட்ஷீட் வந்து இருந்தது, ஸோ அதை தான் லோட் பண்ணியிருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா 2 லோட் வந்து பெட்ஷீட் வந்து லோட் பண்ணியிருந்தேன். 2 லோட் போட்டதுக்கப்புறமா அப்புறம் சின்ன துணி நம்ம டெய்லி வியர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நேற்று வந்து லோட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் டைம் வந்து கரெக்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து அளவாக தான் நமக்கு வந்து விடுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லிமிட் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒன்ஸ் தான் வந்து ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து அதுக்குள்ளே தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பக்கத்தில் யாருக்கிட்டாவது கடன் வாங்கிட்டு இருக்கணும் குடத்தில். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு நான் வந்து அளவாக நான் வந்து லோட் பண்ணுவேன். இதுதான் ரீசன். ஏன்னா நான் நேற்று ஈவினிங் வந்ததுக்கப்புறமா கூட நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து லோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மிஷின் தானே துவைக்கிது, நம்மளாம் துவைக்கிறோம். ஆனால் ரீசன் வந்து இது தான். இப்போ கையோட குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா நேர்நேராக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனலாக சிக்கன் 65 மசாலா சேர்த்தோம் அப்படின்னா சிம்பிளான வறுவல் வந்து ரெடி ஆயிடும். எனக்கு மோஸ்ட்லி வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து குக்கிங் வந்து சிம்பிளாக நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். எல்லா நாளும் குழம்பு ரசம் அப்படிலாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டைம் பத்தாது, கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதே சமயம் நம்ம வந்து மோஸ்ட்லி கடையில் வாங்கி சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தானே அப்படி தான் நான் வந்து நினச்சிக்குவேன். பட் உருளைக்கிழங்குமே வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் ரேராக எடுத்துக்குவேன், ரெகுலராக இல்லை. சோம்பு சீரகம் கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கலாம். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. அதனால் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி போடுறதுக்காக பால் வந்து அந்த ஸ்டவ்வில் வந்து வச்சுருக்கேன். Thank you.
கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ஃப்ரீயாக பேசிகிட்டே வந்து காஃபி குடிச்சிட்டேன். காஃபி குடித்ததுக்கப்புறமா நான் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து கரெக்டாக நான் 9:15 அப்படின்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பணும். 9:30 ஹஸ்பண்ட் வந்து என்னை இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து திரும்ப வந்து வரணும். அவங்களோட ஆஃபீஸ் டைம் ஒர்க்குக்கு அவங்க வந்து வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து காலையில் ஹரிபரியாக தான் போகும். லஞ்சுக்கு வந்து சாதம் வந்து டிஃபனில் ஹஸ்பண்ட் வந்து போட்டு வச்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ஒரு சம்பளையும் தயிர் வந்து ஒரு சம்பளத்துலேயும் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகும்போது ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நான் தான் வந்து பண்ணணும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. தயிர் ஒன்றிலே உருளைக்கிழங்கு வறுவலே ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். சாதம் வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ அன்றைக்கி டே வந்து ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா என்னால் வந்து கரெக்டாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியாது. இப்போ சேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் போட்டு தயிர் சேமியா மாதிரி செஞ்சு நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுட்டேன். ஏன்னா என்ன அடுத்து வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் இடையில ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. ஏன்னா கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சோம் அப்படின்னாலே அதுக்கே கொஞ்சம் வந்து டயர்டாயிரும். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எரிச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடுறேன். இந்த தயிர் சேமியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒருவேளை இடையில ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா பசிக்குதுப்பா உடனே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. இப்போ வந்து சேமியா வந்து ரெடி பண்ணிவிட்டு கையோட கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து அந்த தூசியை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சோப் போட்டு நல்லா ஒன்ஸ் வந்து நல்லா கழுவிட்டேன். ரெண்டு டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவியிருக்கேன். கழுவுனதுக்கப்புறமா ஸ்டவ் எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே வீடு மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போர் அடிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் தான் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படி பாட்டு கேட்டுட்டு வீடு வந்து மாப் போட்டுட்டு இருந்தேன். கிட்டுங்கிறதுனால எனக்கு 90 சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இந்த பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம 90ஸில் இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இருக்கிற நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அப்படியே நினச்சிக்கிட்டே அப்படியே பாட்டும் கேட்டுகிட்டே வந்து வீட்டு வேலை பார்த்துட்ருப்பேன். மோஸ்ட்லி நமக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து என்ஜாய் பண்ண செய்யணும். ஸோ இதுதான் விஷயம். நம்ம பிடிக்காமல் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து திருப்தியாக வந்து செய்யவே முடியாது. வீட்டுக்கு மாப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்டுமே வந்து கரெக்டாக ஆஃபீஸ் முடிச்சு வந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் தான் பால்கனியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக கொஞ்சம் காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா மாப் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ஃபேனில் வந்து நல்லா காஞ்சிரும். ஏன்னா டைல்ஸ் தானே சீக்கிரம் வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா தயிர் சேமியா இருக்குது. மதியம் வச்சு சாப்பாடும் கொஞ்சம் இருக்க உருளைக்கிழங்கு வறுவல் கொஞ்சமாக தக்காளி போட்டு நான் வந்து கிளறி தான் நான் வந்து வச்சுருக்கேன். காலையில் கொஞ்சம் சாதம் மீதம் இருந்ததுங்கிறதுனால ஸோ நைட்டு வந்து கொஞ்சமாக தக்காளி சாதமும் தயிர் சேமியா வச்சு டின்னர் வந்து முடிச்சாச்சு. என்னோடய 2 டேஸ் க்ளீனிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா வீடியோ குறைய ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோவில் ஃபங்க்ஷனுக்கான விளாக் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பபாய்.